எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு டயட் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. 7 days நான் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுட் வந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுல வந்து நான் Day 1 ஃபாலோ பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு விளாக் நான் கொடுத்துருந்துருப்பேன். இன்னைக்கு வந்து Day 2 தான் பார்க்க போறோம். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கற கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி டேயில் எனக்கு 1/2 kg குறைஞ்சிருக்கு. ஒரு நாள் டயட் ஃபாலோ பண்ணதிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் செக் பண்ணும்போது 1/2 kg குறைஞ்ச மாதிரி காட்டுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எம்டி ஸ்டொமக்கில் எப்பயும் போல் நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மீல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 பாதாம் ஊற வச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். பச்சை பட்டாணி கொஞ்சமாக நான் வந்து வேக போட்டிருக்கேன். இவ்வளோ நான் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் மட்டும் இதிலேருந்து நான் எடுத்துக்குவேன். அண்ட் வந்து வேக வச்ச காய்கறிகள், இது வந்து ஆவியில் வேக வச்சது, மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அத்தை வந்து வேக வச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதிலிருந்தும் நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேகி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து வச்சுருந்தேன், வதக்கி வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து நான் வந்து 1 கரண்டி அளவுக்கு நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துருக்கேன். வெஜ்ஜிஸ் எனக்குன்னு நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணல, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஓட்ஸ் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வெஜ்ஜிஸ்லாம் போட்டு ஓட்ஸ் ரொட்டி மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஓட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 4-5 நாளைக்கு நான் வந்து இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணிக்குவேன், ஸ்டோர் பண்ணி வச்சு. ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 7 days மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வச்சு தான் நான் வந்து ரெசிபி ரெடி பண்ணணும் அப்படின்றனால எனக்கு வந்து இந்த ஓட்ஸ் பவுடர் யூஸ் ஆகும். ஓட்ஸ் புட்டு அந்த மாதிரி, ஓட்ஸ் தோசை அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நான் எக்ஸ்ட்ராவே நான் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். மீதியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓட்ஸ் ரொட்டி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஆளுக்கு பண்ணுறோம் அப்படின்றப்போ கரெக்டாக மெஷர் பண்ணி அளவாக எடுத்துக்கோங்க, நிறையா வந்து செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நான் என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சேர்த்து பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றனால ஸோ அவங்க வந்து என்னை விட அதிக கலோரிஸ் எடுத்துப்பாங்க. அவங்க நார்மல் ஃபுட்டும் எடுத்துப்பாங்க, நான் அடிஷ்னலாக செய்யக்கூடிய இந்த ஃபுட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் 2 பேருக்கு அளவாக நான் வந்து செய்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் எடுத்து வச்சிருக்க வெஜ்ஜிஸ்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அடை மாதிரி தட்ட போகிறேன். ஒரு ஓட்ஸ் ரொட்டி மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து லஞ்சுக்கு ஏதாவது பொரியல் பண்ணுறோம் அப்படின்றப்போ காய்கறி எல்லாம் வதக்குவாங்களோ அதுலேருந்தே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம், கொடை மிளகாய் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எது சேர்த்து பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இவ்வளோ வந்து எனக்கு இன்றைக்கி கிடச்சிது, அதாவது மேகிக்கு தாளித்த அந்த வெங்காயம், அப்புறம் வந்து அந்த பச்சைப்பட்டாணி, அப்புறம் மதியம் பொரியலுக்கு வச்சிருந்த அந்த காய்கறி எல்லாமே கிடச்சிது. ஸோ எல்லாம் வந்து அதில் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஸோ ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. பெப்பர் இல்லாமல் நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெப்பரும் உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன், வேறு எதுவுமே நான் வந்து ஸ்பைஸ்க்கு நான் வந்து ஆட் பண்ணல. இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நிறைய தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சா அது வந்து நமக்கு தோசையாகவும் ஊற்ற முடியாது, ரொட்டி மாதிரியும் தட்ட முடியாது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து திக்காக பிசையணும். வெறும் ஓட்ஸ் ஃப்ளோரில் நம்ம வந்து ரொட்டியோ தோசையோ போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. எக்ஸ்ட்ரா தொட்டுக்கிறதுக்கு நமக்கு வந்து சட்னியோ சாம்பாரோ இல்லை குழம்போ ஏதோ ஒன்று தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணி நம்ம பெப்பரோ காரத்துக்கு ஏதோ நம்ம சேர்த்து நம்ம செய்யும்போது சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் நல்லா தட்டி சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். ரொம்ப கனமாக தட்டினாலும் வேகாது, ஃபுல் ஃப்ளேமில் நமக்கு வச்சாலும் நமக்கு வந்து மேலே மட்டும் கரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான் 2 ரொட்டி பண்ணேன், ஒன்று எனக்கு எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டேன். அண்ட் சைட் பையில் நான் வந்து இன்னொரு தோசைக்கல்ல இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் ஒரு எக்கு வந்து நான் 2 சைடும் பரட்டி போட்டு நான் வந்து ஃபுல் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஓட்ஸ் ஃப்ளோரில் நம்ம வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணியிருக்காது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் ஒரு எக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் கொடுத்த டயட் சார்ட் படி நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக டேஸ்டியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய லஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் வீட்டில் அத்தை குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி எடுக்க வேணாம், மதியம் வந்து ரைஸே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ ப்ரௌன் ரைஸே வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க அப்படின்னால 2 மீன் அண்ட் மீன் அவியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த மசாலா மீன் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ரவுண்டாக 300 grams வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கலோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 calories வந்து எனக்கு கவர் ஆகிருந்தது. ஸோ லஞ்சே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக ஹெவியாக ப்ரோட்டீன் ரிச்சாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வீட்டில் பண்ணின குழம்பு அப்படின்றனால ஃபேட் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. நம்ம தனியாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேட் வந்து இருக்காது. ஸோ ஆயில் வந்து கம்மியாக சேர்க்கணும்.
லஞ்ச் ஹெவியாக போனனால நான் வந்து ஈவினிங் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறத கட் பண்ணிவிட்டு லேட்டாக நைட்டு ஒரு வழியாக டின்னருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 5 வந்து நான் காஃபியை எடுத்துக்கிட்டேன், பிளாக் காஃபி நாட்டு சக்கரை சேர்த்து. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 7 நான் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் திராட்சை அண்ட் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன். கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து தூங்க முடியாது, பத்தாது, நமக்கு வயிற்றுக்கு பத்தாத மாதிரி இருக்கும். மதியம் வந்து நான் ரைஸ் எடுத்துட்டேன் அப்படின்னாலும் டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தி எடுக்க முடியாது, அப்படி எடுத்தால் இந்த டேயோட கார்ப் வந்து எனக்கு அதிகமாக போகும். ஸோ அதனால் நான் வந்து சப்பாத்தியை கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் வெஜ்ஜீஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட் வந்து இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி இதையே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் தான் நான் வந்து இந்த டேயில் டின்னராக நான் எடுத்திருக்கேன். இந்த டேக்கு உண்டான 200 கிராம்ஸ் வெஜ்ஜீஸும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன், ப்ரோட்டீன் கவர் பண்ணிட்டேன், எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க இந்த டேயில் நான் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி எடுக்கலைன்னா எந்த மாதிரி வந்து நம்ம வெஜிடேரியனாக இருக்கிறவங்க எப்படி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு டே ஃபுல்லாக நான் வந்து வெஜ் மட்டும் வச்சு நான் வந்து இந்த பேலன்ஸ் டயட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வரிசையாக என்னோடய விலாகெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணாங்க, வீட்டில் மீன் குழம்பு வச்சுட்டாங்க அப்படின்னாலும் தனியாக வந்து நான் எக்ஸ்ட்ரா சிக்கன் வாங்க வேணாமே இதே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபுட்டை நம்மளே வந்து எப்படி இருக்கிறத வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் மீன் வைக்கிறாங்க இல்லை வந்து நான்வெஜ் எடுக்கலை அப்படின்னாலுமே வந்து வெஜிடேரியன் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டான டயட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம சேனல் போடக்கூடிய விலாக்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் பெர் டேக்கு தேவையான ப்ரோட்டீன் கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நான்வெஜ்ஜாக இருக்கும்போது சிக்கன் ஆர் ஃபிஷ் வந்து நம்ம எடுப்போம். சிக்கன் அப்படின்றப்போ எனக்கு வந்து டயட் சார்ட்டில் 200 கிராம்ஸ் வந்து பெர் டேக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து என் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து நான் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் எடுக்கல, வீட்டில் மீன் செஞ்சுட்டாங்க அப்படின்றனால மீனே எடுத்திருந்தேன். சிக்கனுக்கும் மீனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து நமக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்கும். ஸோ வந்து சிக்கன் 200 கிராம்ஸ் சாப்பிட்டாலுமே நமக்கு அதில் வந்து ஃபேட் கம்மி. இதே நம்ம வந்து மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் நம்ம மீன் எடுக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளே நமக்கு தேவையான பீசஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்து அதை வந்து ஆயில் இல்லாமல் குக் பண்ணணும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு மேலே வந்து ஆயில் சேர்த்து குக் பண்ணக்கூடாது. ஆயில் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ ஃபேட் கண்டென்ட் கம்மியாக நம்ம வந்து மீன் எடுக்கணும் அப்படின்றப்போ இன்றைக்கி நான் எடுத்தனில அந்த மாதிரி வந்து ஒரு வேலைக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 2-3 பீசஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நம்மளே குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு. இந்த மாதிரி குழம்புல போட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய ஆயில் ஊற்றி சமைச்சிருப்பாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, எக்ஸ்ட்ரா வந்து ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அது வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு தடையாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கவர் பண்ணுறதுக்காக நான்வெஜ் எடுத்து குக் பண்ணுறோம் அப்படின்றப்போ கம்மியான ஆயில் சேர்த்து நமக்கே தனியாக வந்து டயட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. நான் வந்து இப்போ 3rd day vlog வந்து எனக்கு எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.